அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி சிலபஸ் யூனிட் 2 அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதாவது இதுக்கு முன்னாடி இதே யூனிட்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்த்தோம், இன்டெக்ரல் கால்குலஸ் பார்த்தோம், ஃபைனலா அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் போல் அண்ட் போலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா போல் அண்ட் போலார் ஆஃப் எ கானிக் செக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கானிக் செக்ஷன்ஸ் அப்படின்னா பெரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலிப்ஸோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேஸ் சர்க்கிள். இந்த எல்லா ஷேப்புக்கும் பேரு தான் கானிக் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போல் அண்ட் போலார் ஆஃப் எ கானிக் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது வாட்ஸ் மீன் பை போல், அதுக்கடுத்து வாட்ஸ் மீன் பை போலார். சோ இந்த வேர்டுக்கு மீனிங் நமக்கு கிளியரா தெரிஞ்சாதான் இன்டெப்தா நம்மள க்வெஸ்சன் கேட்கும் போது ஆன்சர் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ரொம்ப பொறுமையா கவனிச்சாதான் இதுக்கான மீனிங் நமக்கு புரிய வரும். சோ ஒரே ஒரு சென்டென்ஸா இதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா போல் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட குறிக்கும், போலார் அப்படிங்கறது ஒரு லைனை குறிக்கும். சிம்பிளா சொன்னா சோ இப்ப அந்த லைன் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம சில டயக்ராம் மூலமா அதை புரிய வைக்க ட்ரை பண்றோம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொன்ன ஏதாச்சும் ஒரு கானிக் செக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். சோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் கூட எடுத்துக்கலாம் பாருங்க. சோ நான் இப்பதான் சொன்ன போல் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட். சோ இப்ப இந்த பாயிண்ட நம்ம போல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இப்ப இது மேல போலார் அப்படிங்கிற அந்த லைனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு நம்மளால எத்தனை சீக்வென்ட் லைன் வரைய முடியும் அப்படின்னு பாக்குறீங்க. அதாவது இந்த சர்க்கிள் ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு வெளியே போச்சுன்னா அந்த லைனுக்கு பேரு தான் சீக்வென்ட் லைன். அந்த மாதிரி நம்மளால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரைய முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு லைன் வரையலாம் பாருங்க. சோ இது கூட ஒரு சீக்வென்ட் லைன் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கூட ஒரு சீக்வென்ட் லைன் தான். சோ இந்த மாதிரி நம்மளால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரைய முடியும். சோ இப்போ போலார் அப்படிங்கிற அந்த லைனை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்வென்ட்டோட எண்ட் பாயிண்ட், அதாவது சர்க்கிளை டச் பண்ற அந்த பர்டிகுலர் பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்கு. நம்ம வேணா இந்த டச் பண்ற பாயிண்ட்க்கு நேம் கொடுக்கலாம் பாருங்க. திஸ் இஸ் ஏ, இந்த பாயிண்ட்டுக்கு பி. அப்ப ஏபி அப்படிங்கிறது இந்த சர்க்கிளுக்கு ஒன் ஆஃப் த கார்டா மாறிடும். அதே மாதிரி இது சி, இது டி. சோ இது மாதிரி நேம் கொடுக்குறீங்க. இப்போ போலார் அப்படிங்கறது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டோட எண்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் வரைகிறாங்க. சோ இந்த ஏவில இருந்து ஒரு டேஞ்சன்ட்டும் பியில இருந்து ஒரு டேஞ்சன்ட். சோ இப்படி வருமா பாருங்க. அதே மாதிரி இன்னொரு டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் இந்த சியில இருந்தும் ஒரு டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் டி பாயிண்ட்ல இருந்து ஒரு டேஞ்சன்ட். சோ இப்ப இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வழியா நம்ம ஒரு லைனை போட்டோம்னா இந்த லைனை தான் இந்த பாயிண்டோட போலார் லைன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி இன்னும் நம்மால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சீக்வென்ட் வரைய முடியும். சோ இது அத்தனை சீக்வென்ட் லைனுக்கும் இதே மாதிரி நீங்க டேஞ்சன்ட் போட்டீங்கன்னா அத்தனை டேஞ்சன்ட்டும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் வழியா வர அந்த லைனோட நேம் தான் நம்ம போலார் ஆஃப் திஸ் போல் அப்படின்னு சொல்லுவோம். சோ திஸ் லைன் இஸ் கால்டு தி போலார். சோ இதுக்கான டெபினிஷன் எழுதலாம் பாருங்க. தி லோகஸ் ஆஃப் points of intersection of the tangents drawn at the extremities of the chords passing through a fixed point P is called polar and the point P is called pole. This is the point P. So, இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த பாயிண்ட போல்னு சொல்றோம். இந்த பாயிண்ட்ல இருந்து வரைகிற அந்த சீக்வென்ட்டோட எண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது சர்க்கிளை கட் பண்ற அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து டேஞ்சன்ட் வரைகிறோம். சோ அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியா ஒரு லைன் போட்டோம்னா அந்த லைனை தான் நம்ம போலார் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க இந்த லைனுக்கு பேரு சீக்வென்ட், இந்த லைனுக்கு பேரு டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், ஒருவேளை இந்த போல் அப்படிங்கிற அதாவது இந்த பாயிண்ட இந்த சர்க்கிளோட அவுட் சைடு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா போலார் வந்து சர்க்கிளோட இன்சைட்ல இருக்கும். ஒருவேளை நம்ம பாயிண்ட சர்க்கிளோட இன்சைடு எடுத்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கான போலார் கண்டிப்பா இந்த சர்க்கிளோட அவுட் சைட்ல இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம இதை இந்த பாயிண்ட்ல இருந்து இது மாதிரி கார்ட்ஸ் வரைய முடியும் ஆர் சீக்வென்ட். சோ இதோட எண்ட் பாயிண்ட்ல இருந்து இப்ப நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா
இது மாதிரி போகும். சோ இந்த டேஞ்சென்டோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் வழியா வர இந்த லைனை தான் நம்ம போலார் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாயிண்ட் உள்ள இருந்ததுன்னா போலார் வெளியிருக்கும், பாயிண்ட் வெளியிருந்ததுன்னா போலார் உள்ள இருக்கும். சோ சிம்பிளான லாஜிக் இதுதான். நெக்ஸ்ட், ஒருவேளை நம்ம செலக்ட் பண்ற அந்த போல் சர்க்கிள் மேலேயே இருந்ததுன்னா, சோ அப்ப அந்த போலார் எங்க வரும் அப்படின்னு பாருங்க. சோ நம்ம செலக்ட் பண்ற அந்த போல் பி இங்க இருக்கிறதா வச்சுக்கோ. சோ அப்ப இங்கிருந்து நம்ம சீக்வென்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி இன்ஃபைனைட் நம்பர்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கார்டா மாறி இருக்கும். சோ வழக்கமான கான்செப்ட், இந்த கார்டுக்கு நம்ம டேஞ்சென்ட் போட்டோம் அப்படின்னா, சோ அது அத்தனையும் இன்டர்செக்ட் ஆகிறது இந்த டேஞ்சென்ட் மேல இருக்கும். அதாவது இது ஒரு டேஞ்சென்ட், அதே மாதிரி இதுக்கு டேஞ்சென்ட் போட்டீங்கன்னா இப்படி வரும், இதுக்கு டேஞ்சென்ட் போட்டீங்கன்னா இப்படி போகும், இதுக்கு டேஞ்சென்ட் போட்டீங்கன்னா இப்படி வரும். சோ இது எல்லாமே இந்த லைன் மேலதான் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ பாயிண்ட் வந்து ஆன் த சர்க்கிள் மேல இருந்தது அப்படின்னா போலார் அப்படிங்கறது சர்க்கிளை டச் பண்ணிட்டு இருக்கும், அதாவது சிம்பிளா டேஞ்சென்டா இருக்கும். அப்போ சப்போஸ் எல்லா பாயிண்ட்டுக்கும் அதே மாதிரி போலார் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு கேஸ்ல அது கிடைக்காது எங்கன்னு பாருங்க. சோ இதே மாதிரி ஒரு சர்க்கிளை கன்சிடர் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம எடுத்திருக்கிற அந்த போல் சர்க்கிளோட சென்டர் பாயிண்டா இருந்ததுன்னா, அதாவது சென்டர்ல இருந்தது அப்படின்னா, இதுக்கு நம்ம கார்ட் அப்படின்னு ஒண்ணு போட்டா கண்டிப்பா அது டயாமீட்டரா தான் இருக்க முடியும், ஆர்க் இந்த மாதிரி செய்யலாம். சோ இப்ப நம்ம இந்த கார்டோட என் பாயிண்ட்ஸ்ல டேஞ்சென்ட் அப்படின்னு ஒண்ணு வரைஞ்சோம்னா கண்டிப்பா இந்த டேஞ்சென்ட்டும் இந்த டேஞ்சென்ட்டும் பேரலா இருக்குமே தவிர்த்து எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது. சோ நமக்கு போலார்க்கு என்ன டெபினிஷன் சொன்ன, இந்த டேஞ்சென்ட் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியா ஒரு லைன் வந்தாதான் அதை நம்ம போலார்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி டேஞ்சென்ட் இன்டர்செக்ட் ஆகல அப்படின்னா அதுக்கு போலார் இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ அதே மாதிரிதான் இங்க வரைஞ்சாலும் அதே மாதிரிதான். சோ இந்த டேஞ்சென்ட்டும் இந்த டேஞ்சென்ட்டும் பேரலா இருக்குமே தவிர்த்து இன்டர்செக்ட் ஆகாது. நமக்கு இந்த கார்டோட என் பாயிண்ட்ஸ்ல இருந்து வரைகிற இந்த ரெண்டு டேஞ்சென்ட் தான் இன்டர்செக்ட் ஆகும் ஆகணும், இது இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்ற போறீங்க. சோ இவ்வளவுதான் லாஜிக். அப்ப ஒருவேளை நம்ம செலக்ட் பண்ற அந்த போலு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா போலார் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போல் அப்படிங்கிறது இது மாதிரி இருக்கிற ஒரு பாயிண்ட், போலார் அப்படிங்கிறது கார்டோட என் பாயிண்ட்ஸ்ல இருந்து வரைகிற அந்த டேஞ்சென்டோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் வழியா கிடைக்கிற இந்த லைனுக்கு பேரு போலார் அப்படின்னு பாத்துருக்கோம். சோ நம்ம எடுத்துக்கிற அந்த போல் அவுட் சைட் த சர்க்கிளா இருந்தா போலார் இன்சைட் த சர்க்கிளா இருக்கும், போல் இன்சைட் த சர்க்கிளா இருந்தா போலார் அவுட் சைட் த சர்க்கிளா இருக்கும், போல் ஆன் த சர்க்கிளா இருந்தா போலாரும் ஆன் த சர்க்கிளாவே இருக்கும். சோ நம்ம எடுத்துக்கிற அந்த போல் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்தது அப்படின்னா போலார் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பாத்துருக்கோம். சோ இதுல குவெஸ்டின்ஸ் கேட்டா எந்த மாதிரி கேட்பாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. சோ இந்த குவெஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த போலார் ஆஃப் எ சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2² அட் 1,2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது மாதிரி இருக்கிற ஒரு சர்க்கிளுக்கு 1,2 வரைகிற போலாரோட ஈக்குவேஷன், போலார் அப்படின்னா லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அதோட ஈக்குவேஷன் கேட்கிறாங்க. சோ எப்படி செய்யலாம் பாருங்க. சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கான அந்த டேஞ்சென்ட் லைனை மட்டும் நம்ம எழுதுங்க. அதாவது டேஞ்சென்ட் கார்ட் அந்த லைனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், இது மாதிரி நம்ம பார்த்திருப்போம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம், ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஒய் ஒன்னு எழுதலாம். அதாவது இந்த ஒய் ஒன்னு விட்டுட்டு பாத்தீங்கன்னா இதே கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒய் இன்ட்டு ஒய், ஒய் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி. சப்போஸ் எக்ஸ் இருந்தா இது மாதிரி எழுதுவோம், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பை டூ. சோ இந்த எக்ஸ் ஒன் விட்டுட்டு பாருங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் வரும், அதை டூ ஆல் டிவைட் பண்ணா வெறும் எக்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒய்க்கு, ஒருவேளை எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படி இருந்ததுன்னா, சோ இதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒன் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்படின்னு எழுதும். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம அந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் விட்டுட்டு பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் ஒய்னு வரும், டூ டூ கேன்சல் ஆயிடும். சோ இதுல நம்ம எப்போ அந்த டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் அட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்ல எழுதினாலும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுவோம், அதே தான் இங்கும் நம்ம செய்ய போறோம். அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயரை இது மாதிரி எழுதிக்கலாம், எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஸ்கொயரை ஒய் ஒய் ஒன், டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் தான், அதை எதுவும் செய்ய முடியாது. எந்த பாயிண்ட்ல நமக்கு அந்த போலார் வேணும், அதாவது இந்த பாயிண்டோட போலார் லைன் வேணும். சோ அப்போ அட் 1,2 அப்படின்னு இதுல சப்ஸ்டிட் பண்றீங்க. சோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்னு, ஒய் இன்ட்டு ஒய் ஒன்னோட வேல்யூ டூ, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். சோ எப்படி வரும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் டூ ஒய்
which is equal to 4 அப்படின்னு ஒரு லைன் கிடைக்கும். சோ இந்த சர்க்கிளுக்கு இந்த பாயிண்ட்ல, அதாவது இந்த பாயிண்ட் நம்ம போலார் பிக்ஸ் பண்ணோம்னா இதுக்கு கிடைக்கிற போலார் லைன் எக்ஸ் பிளஸ் 2y = 4. சோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பெரபோலா பார்க்கணும், எலிப்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி ஹைப்பர் போலா அண்ட் ஆல்சோ ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா. சோ இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற பேசிக் ரிசல்ட்ஸ், இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சில அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ், அதைதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.